ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் ப்ரீத்தி இளங்கோவன் அண்ட் யூ ஆர் வாட்சிங் ப்ரீத்தி இளங்கோவன் சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வ்ளாக் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, விருகம்பாக்கம்ல இருக்கிற கிரேட் பாய்ஸ் ஷாப்பிங் சென்டருக்கு வந்திருக்கேன். ஸோ இங்கே என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு, டிஸ்கவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வீடியோ கொள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ், பிகாஸ் நம்ம மேஷப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து வீடியோ வரும், வ்ளாக் வீடியோஸும் நான் வந்து எவ்வளோ முடியுமோ நான் வந்து பண்ணுறேன். ஏன்னா இப்போ லாக்டவுன்லாம் எங்கேயோ வந்து போக முடியல, அதனாலதான் வந்து நான் எதுவும் வ்ளாக் வந்து பண்ணாம இருக்கேன். ஏன் டிராவல் வ்ளாக்ஸ் எல்லாம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரே ரீசன் இதுதான், ஏன்னா வந்து லாக்டவுன்னாலதான் இப்போ வந்து எதுவுமே வந்து பண்ணாம இருக்கேன். மேஷப்ஸ் வந்து ரெகுலரா வரும், டிராவல் வ்ளாக்ஸ் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். உங்களோட சப்போர்ட் மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். வாங்க வீடியோ குள்ள போலாம். ஷாப்பிங் மால் என்டர் ஆனதும் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ட்ரீ வந்து வச்சிருந்தாங்க, செமையா இருந்தது. அதுல வந்து நிறைய ஃபிளார்ஸ்லாம் வந்து செட் பண்ணி வச்சிருந்தாங்க, அதுல வந்து நிறைய பேர் வந்து போட்டோலாம் எடுத்தாங்க, நானும் வந்து நிறைய செல்ஃபிஸ் எல்லாம் எடுத்தேன், சூப்பரா இருந்தது. நீங்களும் வரும்போது வந்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் குர்த்திஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 250 ருபீஸ்ல இருந்து இருக்கு, அண்ட் தென் 550 ரேஞ்சஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே 250 ரேஞ்சஸ்ல இருந்தே ஸ்டார்டிங் இருக்கு. ஈவன் ஜென்ஸ் கலெக்ஷன்ஸ்லயும் அதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல, நம்ம மேல போய் தான் பாக்கணும். இங்க வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய ரஷ் எல்லாம் அவ்வளவா யாருமே கூட்டமே இல்லாம இருந்தது. ஸோ வந்து சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் நாங்கள் வந்து போயிட்டு வந்தோம். ஸோ நான் என்னோட பேரண்ட்ஸோட போயிட்டு வந்தேன். நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க, நீங்க வந்து நேர்லேயே வந்து பார்த்துட்டு நீங்க வாங்கிக்கோங்க, இல்லைனா வந்து அப்புறம் லாக்டவுனுக்கு அப்புறம் எப்போ அவைலபிளா இருக்கோ அப்போ வந்து வாங்கிக்கோங்க. வாங்க செகண்ட் ஃப்ளோர் போகலாம். எனக்கு இங்கே என்ன வேலை, ஸோ பேரண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க, நான் அப்படியே வாங்க அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். ஸோ யாருமே ரஷ் இல்லாதனால நம்மளுக்கு வீடியோ எடுக்க நல்லா சூப்பராக இருக்கு. ஸோ பார்க்கலாம், ட்ரையல் ரூம்ஸ் இருக்கு. ஏன்னா சில ஷாப்பிங் மாலில் வந்து ட்ரையல் ரூம்ஸ் இருக்காது. ஷாப்பிங் சென்டர்ஸ் நான் வந்து ஸ்மால் ஷாப்பிங் மால்ஸ்லாம் சொல்கிறேன், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் ரூம்ஸ் இருக்காது. ஸோ அதனால் இது வந்து ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் வந்து நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், வேணும் நான் பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அமுக டுமால் தான். நம்ம வீடியோ பார்த்து நோ அப்படின்னு கத்துற மாதிரி இருக்கு, ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே, தென் ஒரு வழியாக ஃபினிஷ் பண்ணிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டுலாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வீட்டில் வந்து சேஃபாக இருங்க, எங்கேயோ வெளியில் போகாதீங்க. அப்போ நீ மட்டும் ஏன் வெளியில் வந்திருக்க அப்படின்னு வந்து கேட்காதீங்க. நான் வந்து இதெல்லாம் வந்து எசென்ஷியல்ஸ், அதனால வந்து நான் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து சூப்பர் மார்க்கெட் போகணும், அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் வாங்கணும், இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் வாங்குவாங்க. நான் அப்படி சும்மா வீடியோ எடுத்துகிட்டு தான் வரேன், அவ்வளோ பொறுப்பான பொண்ணெலாம் இல்லை. ஸோ ஏதாவது நீட் இருந்துச்சுன்னா வந்து வாங்க போங்க, பட் வந்து சேஃபாக இருங்க. கொரோனா வந்து செகண்ட் வேவ் போயிட்டுருக்கு, தேவை இருந்தால் மட்டும் போங்க. ஸோ ஃபாலோ மீ இன் இன்ஸ்டாகிராம், நான் அதில் வந்து அடிக்கடி இந்த ஆஸ்மிய க்வெஸ்சன் போல்னு வந்து ஒரு கிரியேட் பண்ணுவேன். ஸோ அது வந்து அடிக்கடி நான் வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணிகிட்ருப்பேன், அதில் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். வீடியோ வந்து எப்படி டெவலப் பண்ணலாம், இன்னும் மேஷப் வந்து யார் யாரோட மேஷப் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்டிங்க எப்போ லைவ் வருவீங்க அப்படின்னு கேட்டிங்க. ஸோ 200 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே ரீச் ஆகிட்டோன்னா கண்டிப்பாக வந்து லைவ் வரேன். இப்போ வந்து கீழே வந்தாச்சு, கிரவுண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு, பில் பே பண்ணிட்டு அப்படியே அந்த ஆர்டிஃபிஷியல் ட்ரீல வந்து போட்டோ எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். காத்து கருப்புகளை ப்ரோக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ், பிகாஸ் வந்து அவரோட ஸ்டோரியில வந்து நம்ம மேஷப் வந்து லிங்க் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாரு, ரொம்பவே தேங்க்ஸ். இதை பார்த்துட்டு நம்ம மேஷப் வந்து யூடியூப்ல பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நிறைய பேர். ஸோ நம்மளுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களை நினைச்சு பார்க்கணும், ஸோ அதை யாருமே நம்ம மறக்க கூடாது. ஸோ வந்து அண்ட் நம்ம சேனல்ல சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நிறைய சோலோ கிரியேட்டர்ஸ் வந்து யூடியூப்ல இருக்காங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச சோலோ கிரியேட்டர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் வந்து நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் ரெண்டு சப்ஸ்கிரைபர் வந்தால் கூட உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும், இன்க்ளூடிங் மீ. நான் எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், ஈவன் ஐ எம் ஆல்சோ சோலோ கிரியேட்டர். எஃபோர்ட் எடுத்து தான் வந்து வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சப்போர்ட் சோலோ கிரியேட்டர்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் லவ் யூ ஆல். வீட்டில் சேஃபாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ எவ்ரிபடி, சீ யூ லேட்டர், பை பை. நான் உங்கள் ப்ரீத்தி இளங்கோவன் அண்ட் யூ ஆர் வாட்சிங் ப்ரீத்தி.
இளங்க ஒன் சேனல். அன்பை கொடுப்போம், அன்பை மட்டுமே கொடுப்போம், அன்புதான் எல்லாமே, அண்ட் அன்புதான் நம்மை உயர்த்தும், அண்ட் நீங்க இல்லாம நான் இல்லை. பை பை. ஹலோ எவ்ரிவன், ஹலோ எவ்ரிவன், ஹலோ எவ்ரிவன், ஹலோ எவ்ரிவன். நம்ம தான் கௌரி. பெரிய ஸ்டார் கூட நடிக்கிறமேன்னு பயந்துடாத. ஏய் உன்னிட்டா பெரிய ஸ்டார் கூட நடிக்கிறமேன்னு பயந்துடாத. எனக்கு நிறைய வேலை இருக்கு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. என்ன பாத்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? புலங்கவர் ஓவியமே, இனிய தண்டனே, உற்சாக காவியமே, இன்பமே இங்கே, அமுதே அழகே, உயிரே இன்பமே, இன்பமே அழகே. அடிச்சு பணக்காரனாயி செக்புக்கும் பேனாவோட இருக்கணும் நினைச்சவன் இன்னைக்கு பில் புக்கும் பேசி கூட இருக்கா. கஷ்டம்ன்ற ஒரு சின்ன கல்லு மாதிரிங்க, அத கண்ணு திட்ட வச்சு பார்த்தோம்னா அது உலகத்தையே மறைச்சிடும். கொஞ்சம் தண்ணி புடிச்சு பார்த்தோம்னா அது என்னங்கிறது நமக்கு நல்லா புரியும். அதை தூக்கி காலு கீழே எரிஞ்சிட்டோம்னா அப்படி ஒண்ணு இருக்கிறதா நம்ம நினைக்கவே போறது. மூணு வளைஞ்சா அது மசாலா வடை. என்ன சாப்பிட்டீங்க? மூணோட வடை வந்தா அது மெதுவடை. மெதுவடை வர்றா, மெதுவடை வர்றா, மெதுவடை. ஃபியூச்சர் வைஸ் சேனல் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா என்ன நேம் சஜஸ்ட் பண்ணுவீங்க? இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு அண்ணான ஒரு வீடியோங்க தான், அத்தான் அண்ணான ஒரு வீடியோங்க தான், அத்தான் அண்ணான ஒரு வீடியோங்க. எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? எப்படி ஃபினிஷிங் டச்ல எம்ஜி ஸ்குவாட்னா அப்படியே கெத்தா ஏறி ஏறி பாரி ஏறி பாரி அடேங்க பா அடேங்க பா பண்ணுவான்.